Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அதுக்கப்புறம் உன் கடை இருக்கிற இடம் தெரியாம போயிடும். ஜாக்கிரதை. அத பண்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. பத்து, அவ இந்த வீட்டு பொண்ணுடா. அப்படி இல்ல, நீ அவளை பேசாதற. அப்படிதான் பேசுவ. அஞ்சலி ஸ்வீட்ஸ் எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் தெரியுமா? அதுல ஒரு கஸ்டமருக்கு இவ போன் பண்ணி திருட்டுத்தனமா கூப்பிடுவா. அது தெரிஞ்சு நான் கோவப்படாம அமைதியா இருக்க சொல்றீங்களா? நான் எப்பவுமே இதே மாதிரி கத்திக்கிட்டு இருக்க மாட்டேன். ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. தப்பு பண்ணிருந்தா என் கடையே இல்லாம போகட்டும். நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அந்த பிள்ளையாரப்ப மாமாக்கு கண்டிப்பா காமிச்சு கொடுப்பாரு. அப்ப அவருக்கு தெரிய வரும். விடு மம்மி, அப்படி எல்லாம் பேசாத, எல்லாம் சரியாயிடும். அழாத மம்மி, அவ ஏதோ கோபத்துல பேசலாம். நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதம்மா. இல்ல தாத்தா, சத்தியமா நான் தப்பு பண்ணிருந்தா பண்ணு ஒத்துக்குவேன். நான் எதுக்கு தாத்தா அவருக்கு போன் பண்ணி கூப்பிடணும்? அப்படி ஒன்னும் வியாபாரம் பண்ணணும்னு எனக்கு அவசியமே இல்ல தாத்தா. இப்படி எல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் பயந்துகிட்டு இருந்தேன். அஞ்சல, நீ கொஞ்சம் பேசாம இருமா. மம்மி, அவன் கத்துறான்னு வருத்தப்படாத. ரெண்டு மூணு நாள் போனா சரியாயிடும். மெயினா சித்தார்த்துக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது. நீயும் சொல்லாத மம்மி. இத பாருங்க, யாரும் சொல்லக்கூடாது, சரியா? ஆமா மம்மி. தாத்தா, நான் வேம்பு சார் கிட்ட மாமாவை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேன். சொன்னா மாமா கிட்ட போய் அவரு பெரிய பிரச்சனைய பண்ணிருவாரு. அதனால நான் சொல்ல மாட்டேன் தாத்தா. நீங்களும் எதுவும் காமிச்சுக்காதீங்க. சின்ன கடையா இருக்கேடா. ஆமாண்ணே, நம்ம ரேஞ்சுக்கு இல்ல. உங்க கடை அதிர்ஷம் ரொம்ப சூப்பரா இருக்கு மாமே. எங்க ரெண்டு ரெண்டு அதிர்ஷம் கொடு பாப்போம். விஷயம் கரெக்டா இருக்குடா. அதிரசம் ரொம்ப பிரமாதமா இருக்குது. வெறும் அதிரசம் மட்டும் சட்ட போலாம் வேணும்.
இங்க பாருங்க, உழைச்ச காசுல சாப்பிட்டாதான் உடம்புல ஒட்டும். இப்படி அடுத்தவங்க வயித்துல அடிச்சு சாப்பிட்டா ஒட்டாது. அடேங்க அப்பா, என்னமா தத்துவம் சொல்லுது பாரு. சூப்பர். இந்த தத்துவத்துக்கு என்ன பரிசு குடுக்கறதுன்னே தெரியல. குத்துறோம் குத்துறோம், பரிசு குடுத்துறோம். என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? போய் எடுத்துட்டு வந்து பரிசு அக்கா கிட்ட குடுங்கடா. இத குடுத்துறோம். பாவம் மச்சான், பெரிய சிக்கல்ல தான் அவரை கொண்டு போய் சிக்க வைக்க போறோம். என்ன பண்றது மச்சான்? பண்றதையும் பண்ணிட்டு இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு எதுவுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க. இது சாதாரண விஷயமே கிடையாது மச்சான். மாப்பிள்ள, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அட, பொம்மியோட கணபதி ஸ்வீட்ஸ் மொத்தமா நொறுங்கி கிடக்காமே அடியாளுங்கெல்லாம் போய் கடைய பின்னி எடுத்திருக்காங்க. அது உங்க வேலை தானே மச்சான்? எனக்கு கூட தெரியாம சைலண்டா வேலை பார்த்திருக்கீங்களா மச்சான்? எப்போ இதை பண்ணிருப்பீங்கன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு மச்சான். மாப்பிள்ள, நீங்க என்னதான் சொல்றீங்க? எனக்கு இது எதுவுமே தெரியாது மாப்பிள்ள. என்ன மச்சான் சொல்றீங்க? நீங்க தான் இதெல்லாம் பண்ணிருப்பீங்கன்னு நானும் சந்தோஷமா உங்ககிட்ட வந்து பேசுனா, அப்போ அது யாரா இருக்கும்? எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஊசி போட்டுக்க பயம். இப்ப அதெல்லாம் கேட்டாங்களா? லொடல் உடன் பேசாம கொஞ்சம் அமைதியா இரு. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். இந்தாங்க, இதுல இருக்கிற டேப்லெட்ஸ மூணு நாளைக்கு போடணும். இவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க, கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. டாக்டர், வேற எதுவும் பிரச்சனை இல்லல்ல? ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அவங்கள நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. கண்டிப்பா. பூமி, பாத்து வர மாட்டியா? எல்லாத்துலயும் உனக்கு அவசரம், சரி வா போலாம். இல்ல, நான் தெம்பாதான் இருக்கேன். ஏதோ கொஞ்சம் தடுமாறிடுச்சு, நான் தனியாவே நடந்து வந்துக்கிறேன். அப்ப நட முன்னாடி. வளரே, கிருஷ்ண ஜெயந்திக்கு நாம எப்பவும் செய்யறதை விட இந்த வருஷம் கிராண்டா செய்யணும். அக்கம் பக்கம் எல்லாம் குடுக்கற அளவுக்கு நிறைய செய்யணும், சரியா? அதான் பொம்மை இருக்கால, அப்புறம் என்ன? அவதான் கையிலேயே அளவு வச்சிருக்கால, அவ மேற்பார்வையிலே நாங்களா பண்ணிடுறோம். அஞ்சலி ஸ்வீட்ஸோட வாரிசுன்னு வெளிய சொல்லிக்காத. நீ பொம்மி இருக்கா? பொம்மி இருக்கா? அப்பா, ஜம்முன்னு பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கேன். வேம்பு சார் உட்கார்ந்தே தூங்கிட்டு இருக்காரே. வேம்பு சார், வேம்பு சார், வாங்க வேம்பு சார், பெட்ல படுத்துக்கங்க. பார்க்காமல் உயிரினுடைய நான் புதைத்தேன் என்று புரிந்திட முன்னே உன்னை பிரிந்தேன். இது வரைக்கும் நீங்க என்ன எங்கேயுமே விட்டு கொடுத்ததே இல்ல வேம்பு சார். நான் கஷ்டப்படும் போதெல்லாம் வந்து எனக்கு பக்க பலமா நீங்க நின்னு இருக்கீங்க. நீங்க அந்த புள்ளையாரப்ப மாதிரி எனக்கு ஒரு கடவுள் தான் வேம்பு சார். சத்தியமா நான் சொல்றேன், இந்த பிறவி இல்ல, இன்னும் ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் எனக்கு புருஷனா வரணும். நீங்க மட்டும் எனக்கு துணையா இருந்தா எத்தனை சோதனை வந்தாலும் நான் ஜெயிச்சு காட்டுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், நான் போட்டியில நடந்துகிட்டத நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இப்ப வரைக்கும் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறீங்க.
எனக்கு புரியுது. நான் பெருசா சாதிச்சு காமிச்சாதானே நீங்க பேசுவீங்க. கண்டிப்பா நான் சாதிச்சு காமிப்பேன். இந்த மாதிரி பண்ணவங்களுக்கு சாமி கண்டிப்பா தண்டனை கொடுக்கும். நம்ம கூட எப்பவுமே பெரியப்பா துணை இருப்பாருக்கா. எல்லாத்தையும் அவர் பாத்துப்பாரு. அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுமோ தான் நான் பயந்துட்டேன் மல்லிகா. அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுக்கா, நீ பயப்படாத. கல்லடி பட்டாலும் கண்ணாடி படக்கூடாதுன்னு பெரியமா அடிக்கடி சொல்லுவாங்க. இப்ப கல்லடியே பட்டுருச்சுக்கா, இனி கண்ணாடி எதுவும் படாது. நீ நிச்சயமா பெரிய ஆளா வருவ. வரணும்க்கா, வந்து காமிக்கணும். சரி, நீ எடுத்து வை. சுவீட் வாங்க வந்தவங்க யாராவது விட்டுட்டு போயிருப்பாங்க. பத்திரமா எடுத்து வை, தேடி வருவாங்க, குடுத்துடலாம். சரிக்கா. மல்லிகா, அம்மாவும் கோபியும் இப்ப வந்துறேன்னு சொல்லிருக்காங்க. எல்லாருமா சேர்ந்து இத ஒழுங்கு பண்ணிடுங்க. வீட்ல கிருஷ்ண ஜெயந்திக்கு பலகாரம் எல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. நான் கிளம்புறேன். போற வழியில அப்பா படத்தை பிரேம் பண்ணி கொடுக்க சொல்லிட்டு போறேன். அம்மா கோபி வந்தா சொல்லிடு. சரிக்கா, பாத்து போ. சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்கட்டும். தைரியமா இருக்கா. பெரியப்பா நமக்கு கண்டிப்பா துணையா இருப்பாரு. சரி மல்லிகா. பாட்டி, எங்கம்மா போயிருந்த? கடை வரைக்கும் போயிட்டு வந்தேன், லேட் ஆயிடுச்சு. மன்னிச்சிருங்க பாட்டி. பரவாயில்லம்மா. சரி, நான் கை கழுவிட்டு வந்து கோலம் எல்லாம் போட்டுறேன். சரி. எனக்கும் கோலம் போட கத்து கொடுங்க. ஐயோ வேணாக்கா, வேணாம். அக்கா போட்டா அது கோலம், நீ போட்டா அது அலங்கோலம். தர்ஷினி, இங்க வா, உனக்கு இருக்கு. எப்படி கோலம் போடுறதுன்னு நான் கத்து தரேன். இங்க போட்டு கத்துக்கறத விட பேப்பர்ல போட்டு கத்துக்கறது தான் ஈஸி. இப்போதைக்கு இந்த கேப்ல எல்லாம் நீ கலர் போடு. அங்க ப்ளூ கலர் போடு, சரியா? அதுக்கப்புறம் அங்க பிங்க் கலர், அங்க எல்லோ போடு, அங்க வந்து வயலட் போடு.
அப்புறம் மத்த எல்லா பூக்கும் அதே மாதிரியே பண்ணிடலாம். சரிங்க, சரியா? போடு. ஒரு அப்பாவி பொண்ணோட கடையை அடிச்சு நொறுக்கி இருக்கீங்க, இப்ப எதுவும் தெரியாதுன்னு சொல்ற? இல்ல சார், இல்ல சார், எனக்கு ஒண்ணு தெரியாது சார். என் பர்ஸ் தொலைச்சிட்டு இருந்தா சார் அங்க வாங்க வந்த நானு. சொல்ற பர்ஸ் தொலைச்சிட்டு வாங்க வந்துட்டு எதுக்கு என்ன பார்த்து ஓடுற? ஒழுங்க உன் கூட வந்த மத்த ரெண்டு பேரும் யாருன்னு சொல்லு. யாரு சொல்லி கடையை அடிச்சு நொறுக்குனீங்க சொல்றா? சொல்றா? டேய், இங்க பாரு, ஒழுங்க உண்மையை சொல்லல. நீ ரொம்ப கஷ்டப்படு. பாவம் பா, பொம்மி முகம் எப்படி வாடி போச்சு. அம்மா, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் என்ன வற்புறுத்தாதீங்கம்மா. நான் ஒரு முடிவு எடுத்தா எடுத்ததுதான். என்னால அவளை மருமகளா ஏத்துக்க முடியாது. ஏத்துக்கவே முடியாதவளை இப்ப ஆசீர்வாதம் வேற பண்ண சொல்றீங்களா? அதெல்லாம் பண்ண முடியாது. என்ன மாமா சார்? சொல்லுங்க தசன். இப்படியே இருந்தா எப்படி? இன்னைக்கு வெறும் பூஜை மட்டும்தானா? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருக்கணும்ல. என்னங்க போலீஸ் வருது? எங்க நல்ல நாள் அதுமா போலீஸ் வந்திருக்கு? அதராது அஞ்சல, என்னன்னு கேப்போம். இரு, என்ன சார், என்ன விஷயம்? கணபதி ஸ்வீட்ஸ் அடிச்சு உடச்ச கேஸ்ல முதல் குற்றவாளியா நாங்க பத்மநாபனை சேர்த்திருக்கோம். அதான் விசாரணைக்கு கூட்டிட்டு போறதுக்காக. இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க. அதான் என் பையன் யாருன்னு கேக்குறாரு இன்ஸ்பெக்டர். யாருன்னு சொல்லுங்க. நீங்க பாட்டுக்கு எதுவும் பேசாம இருந்தா என்ன சார் அர்த்தம் சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். என்னடா சித்தி இப்படி பண்ணிட்ட? என்ன இருந்தாலும் இவன் அப்பாடா. சித்தார்த், இது ரொம்ப தப்புப்பா. நீ என்ன ஏதுன்னு தெரியாம கோபத்துல இத பண்ணிருக்க, இது சரியில்லை சித்தார்த். என்ன வேம்பு சார், ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க?
தாத்தா பாட்டி எல்லாம் எவ்வளவு வேதனை படுறாங்க பாருங்க. பூமி உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ கொஞ்சம் அமைதியா. என்ன வேம்பு, என்ன சித்தார்த், என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ, இப்படி கிறுக்குத்தனம் பண்ணி வச்சிருக்கேப்பா. இங்க பாரு சித்தார்த், நடந்தது நடந்தபடியே இருக்கட்டும். முதல் வேலையா கேச வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி போலீஸ திருப்பி அனுப்பு. என்ன வேம்பு சார், தாத்தா பாட்டி இவ்ளோ சொல்லியோ காதல வாங்காம நின்னா என்ன அர்த்தம்? தெரியும், எனக்கு இப்படி எல்லாம் நடக்குன்னு நல்லாவே தெரியும். இந்த பொம்மி சாதாரணமான ஆள் இல்ல, இவன் நினைச்சத நடத்தி காட்டணும்னு நினைக்கிறான். அதே மாதிரி நடத்திட்டான், நல்லபடியா நடத்திட்டான். அவன் நினைச்சத ரொம்ப அருமையா நடத்திட்டான். டேய் சித்தார்த், நீ படிச்சவன் தானே, நானும் தெரிஞ்சவன் தானே, இப்படி எதுவுமே தெரியாத ஒருத்திக்கு வழிகடா வாயிட்டேன்தான் எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சுடா. பேடே பத்து, என்னடா என்னென்னமோ பேசுற, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சித்தார்த் கேஸ வாபஸ் வாங்கிடுவான், போலீஸ் உன்னை விட்டுருவாங்க. ஆமா பத்து, அமைதியா இரு. அதெல்லாம் நடக்காதுமா, அவனும் கேஸ வாபஸ் வாங்க மாட்டான், இவங்களும் என்ன விட மாட்டான். ஸ்கெட்ச் போட்டு வேலை பார்த்திருக்கா இவ, அவளே அவ சித்தப்பா சண்முகம் மூலமா ஆளுங்களை வச்சு அடிச்சு நொறுக்கி இருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. இவ இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னால என்னதான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள பகைமை இருந்தாலும், ஏதோ இந்த மாதிரி வீட்டுல நடக்கிற நல்லது கெட்டதுல ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்துச்சு. ஆனா எப்ப இவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தாலோ உன்னை என்னையும் கொம்பு சீவி எதிரியா மாத்திட்டாடா. என்ன இது அநியாயமா இருக்கு, யாரோ கண்ட ரவுடிங்க பக்கத்துல எல்லாம் இவரை உட்கார வச்சிருக்கீங்க. யோ ஏந்திரியா, ஏந்தாங்க போ. என்ன சார் இத, உங்களை போய் இப்படி உட்கார வச்சிருக்காங்களே. சித்தார்த்தே கம்ப்ளைண்ட் கொடுத்ததா நான் கேள்விப்பட்டேன். சத்தியமா இந்த மாதிரி எங்கயும் நடக்காது சார். பெத்த புள்ள அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுங்கிறது என்ன சார் இது? என்னமா நீ, என்னமோ சித்தார்த் அவனா போய் இஷ்டப்பட்டு பத்மநாபன் அங்கிள் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்க. நமக்கெல்லாம் சித்தார்த்த எப்பத்துல இருந்து தெரியும், கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின்னன்னு வாழ்க்கைய பிரிக்கணும். எப்ப பொம்மின் ஒருத்தி அந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் சித்தார்த்த ஆட்டி வைக்க ஆரம்பிச்சுட்டான், அவனும் ஆட ஆரம்பிச்சுட்டான். விடுத்தமண்ணா, இங்க வந்து எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்ட? அங்கிள் இந்த நிலைமையில பாத்துட்டு எப்படிமா என்னால பேசாம இருக்க முடியும், எனக்கு வயித்திருச்சலா இருக்குமா. சித்தார்த்துக்கு சத்தியமா மனுஷங்களோட தராதரமே தெரியாம போயிடுச்சு. யாரு சரி யாரு தப்புங்கறதெல்லாம் தெரியாத அளவுக்கு அந்த பொம்மிதான் உன்னோட உலகமாயிட்டா. அழுகுன நாரோட சேர்ந்த பூவும் நாரிடும் சொல்லுவாங்கல்ல, அப்படி ஆயிடுச்சு. தமனா, இப்ப நீ அமைதியா இருக்க போறியா இல்லையா? தமனா சொல்றது எல்லாமே கரெக்ட். சித்தார்த்த மாறித்தான் போயிட்டான், எல்லாமே அந்த பொம்மியாலதான். இப்படி எல்லாம் அசிங்கப்படணும்னு என் தலையில எழுதியிருக்கு. விடுங்க மேடம், இன்னும் என்னெல்லாம் அவமானப்படணும்னு எழுதியிருக்குன்னு தெரியலையே. சார் சார், அப்படி அவங்க உங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சா நீங்க அசிங்கப்பட்டுருவீங்களா? சார் நான் இருக்கேன் சார், தமிழ்நா இருக்கான். இப்படி எல்லாம் உங்களை உட்கார வைக்கிறது தப்பு சார். நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறேன். என்ன சார், என்ன அநியாயம் பண்ணி வச்சிருக்கீங்க? பத்மநாபன் சார் யாருன்னு தெரியுமா? அவர் அஞ்சலி ஸ்வீட்ஸோட ஓனர். சமுதாயத்துல எப்பேற்பட்ட மனுஷன் அவரு, அவரை போய் சாதாரண அக்யூஸ்டோட சரி சமமா ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கீங்க. மேடம், ஸ்டேஷன்ல எங்க இடம் இருக்கோ அங்கதான் உட்கார வைக்க முடியும். அவர் அஞ்சலி ஸ்வீட் ஓனருங்கிறதுக்காக அவரை 5-star ஹோட்டல்ல ரூம் போட்டா தங்க வைக்க முடியும்? என்ன இன்ஸ்பெக்டர் ரொம்ப ஓவரா பேசுறீங்க. சமுதாயத்துல பேர் வாங்கின ஒருத்தருக்கு மரியாதை.
நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவ. எனக்கு மட்டும் என்ன, அவர் இங்க கூட்டு வந்து உட்காரக்கணும் ஆசையா? சந்தர்ப்ப சாட்சியங்கள்லாம் அவருக்கு எதிரா இருக்கு. இன்ஸ்பெக்டர், இதுல ஏதோ சதி இருக்கு, தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க இன்ஸ்பெக்டர். என்ன எல்லாரும் புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஏதோ என் சொந்த பையில கூட்டிட்டு வந்து உட்கார வச்ச மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது அவரோட பையன். உங்களுக்கும் அவர் பேரன் தானே? நீங்க அவர்கிட்ட பேசி அவரை வந்து கேச வாபஸ் வாங்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு இன்னமும் நான் தப்பு பண்ண மாதிரி என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? சார், அவரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா யாரு என்னன்னு பாக்காம கூட்டிட்டு வந்துருவீங்களா? இங்க பாருங்க, யாரு என்னன்னு பாக்காம எல்லாம் கூட்டிட்டு வரல. அதோ அங்க நின்னுட்டு இருக்கானே ஒருத்தன் தடி மாடு மாதிரி. உங்களோட கடைய உடைச்சதே அவன் தான். அவனே தெளிவா சாட்சி சொல்லிட்டான். காசை கொடுத்து கடைய உடைக்க சொன்னதே இந்த பத்மநாபன் தான் அவனே சொல்லிட்டான். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். புரியுதா? இப்படி எல்லாருமா வந்து என்ன வேலை செய்ய விடாம தொந்தரவு பண்ணா என்னங்க அர்த்தம்? மேடம், நீங்க சொன்னீங்கன்னு தான் எல்லாரையும் உள்ள விட்டேன். பாத்தீங்கல்ல எப்படி வந்து ஆர்கியூ பண்றாங்கன்னு. வந்தா சத்தம் இல்லாம அவரை பாத்துட்டு போனா பரவாயில்ல. இவங்க ஃபேமிலியால இருக்கிற வேலையெல்லாம் கெடுது மேடம். முதல்ல எல்லாரும் கிளம்புங்க. சார், கடை என்னதுதான், அத அடிச்சு உடைச்சாங்கன்னு நான் ஒண்ணும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே. அப்புறம் எப்படி நீங்க நடவடிக்கை எடுத்து எங்க மாமாவை கூட்டிட்டு வருவீங்க? லா பாயிண்டா? இங்க பாருமா, நாங்க ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு தான் வருவோம். அந்த கடைக்கு நீங்க மட்டும் ஓனர் இல்லையே, உங்க புருஷனும் தானே பார்ட்னர். அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் பிரகாரம் தான் ஆக்சன் எடுத்திருக்கோம். புரிஞ்சுக்கோங்க. ஏன் எதிரில இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி நல்ல மாதிரி நடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாள? அவளை பாக்குறதுக்கு எனக்கு வெறுப்பா இருக்கு. இந்தாங்க மாமா, தண்ணி வாங்கி குடிங்கப்பா. சரி சரி, அவர் சொல்றதும் வாஸ்தவம் தான். எல்லாரும் வெளியில வெயிட் பண்ணலாம் பிளீஸ். ரொம்ப அவமானமா இருக்கப்பா, ரொம்ப அசிங்கமா இருக்கப்பா. நான் கிட்ட செத்துடலாம் போல இருக்கப்பா. ஐயோ பத்து, என்னடா இப்படி எல்லாம் பேசுற? அதெல்லாம் ஒரு பிரச்சனையே ஆகாதுடா. நாங்க இப்ப உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு தாண்டா போவோம். உன்னை அப்படியே விட்டுட மாட்டோம்டா. பத்து, மனச தளர விடாது. நான் நம்ம லாயர வர சொல்லிருக்கேன். நான் இருக்கும்போது நீங்க ஏன் வேற லாயரை கூப்பிட்டு வர சொன்னீங்க? இல்லம்மா, பதட்டத்துல எங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அதனாலதான் நாங்க வரும்போதே ஃபேமிலி லாயருக்கு போன் பண்ண சொன்னேன். நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதம்மா. சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவர் வரட்டும், பாத்துக்கலாம். நானும் என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன். சரிம்மா. சரி வாங்க, நம்ம வெளியில இருக்கலாம். இன்னைக்கு ஜாமீன் எடுக்க வேண்டிய டைம் தாண்டிடுச்சு. இனி திங்கக்கிழமை தான் அவனை வெளியெடுக்க முடியும். என்னங்க எப்படி சொல்றீங்க? என் பிள்ளை ரெண்டு நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கணுமா? இத தாண்டவனுக்கு எடுக்காதுங்க. அஞ்சல, நாம என்னங்க குறை வச்சோம்? ஒவ்வொன்னா வீட்டுக்குள்ள இப்படி பிரச்சனையா வந்து வெடிக்குது. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணட்டும்? ஐயோ பத்து, ஐயோ பத்து. பாட்டி, பாட்டி, அஞ்சல, பாட்டி, அஞ்சல, பாட்டி, 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 பாட்டி. என்னாச்சு? அம்மா, அம்மா, இங்க பாரு.
சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுக்கு மேலேயும் அவங்களை இங்க வச்சிருந்தா அவங்க பயங்கர டென்ஷன் ஆவாங்க. நீங்க உடனே அவங்களை கூப்பிட்டுட்டு கிளம்புங்க. இலவசமாக பாருங்க.